அழகிரியினுடைய அந்த பைட்டை பார்த்துடலாமா சார், அவர் என்ன தெரிவித்தார், அழகிரி தெரிவித்திருக்கக்கூடிய அந்த கருத்துக்கள் எந்த கசப்பும் இல்லை. ஒரு கருத்து சொல்ல வேண்டி இருந்தது, கட்சி சொல்லியிருக்கிறது அவ்வளவுதான். எப்பொழுதும் போல நட்பு தொடர்கிறது, அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. கூட்டணி என்பது வெறும் ஓரிரு இடங்களுக்கான கூட்டணி அல்ல. இந்த கூட்டணி என்பது ஒரு கொள்கை ரீதியான கூட்டணி. நீங்கள் இந்தியாவில் மதசார்பற்ற சக்திகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்கின்ற கொள்கைக்காக போடப்பட்ட கூட்டணி. அதனால் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. எங்களுக்குள் எந்த கசப்பும் இல்லை. ஒரு கருத்து சொல்ல வேண்டி இருந்தது, கட்சி சொல்லியிருக்கிறது அவ்வளவுதான். எப்பொழுதும் போல நட்பு தொடர்கிறது, அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. கூட்டணி என்பது வெறும் ஓரிரு இடங்களுக்கான கூட்டணி அல்ல. இந்த கூட்டணி என்பது ஒரு கொள்கை ரீதியான கூட்டணி. நீங்கள் இந்தியாவில் மதசார்பற்ற சக்திகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்கின்ற கொள்கைக்காக போடப்பட்ட கூட்டணி. அதனால் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. எங்களுக்குள் எந்த கசப்பும் இல்லை. ஒரு கருத்து சொல்ல வேண்டி இருந்தது, கட்சி சொல்லியிருக்கிறது அவ்வளவுதான். எப்பொழுதும் போல நட்பு தொடர்கிறது, அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. கூட்டணி என்பது வெறும் ஓரிரு இடங்களுக்கான கூட்டணி அல்ல. இந்த கூட்டணி என்பது ஒரு கொள்கை ரீதியான கூட்டணி. நீங்கள் இந்தியாவில் மதசார்பற்ற சக்திகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்கின்ற கொள்கைக்காக போடப்பட்ட கூட்டணி. அதனால் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. ஊரக உள்ளாட்சி பதவிகளில் மறைமுக தேர்தல் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அழகிரி நேற்று தெரிவித்திருந்த வெளியிட்டிருந்த அந்த அறிக்கை என்பது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று விவாதங்கள் இருந்த நிலையில் தற்போது அழகிரி அந்த விளக்கத்தை கொடுத்து